என்னன்னு பார்த்தீங்களா, இந்த பாலை குடிச்சிருக்கிறது வந்து இந்த முட்டி ஃப்ராக்சர்ஸ்லாம் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன். அதுக்காக வேண்டிய இந்த எனக்கு வந்து கால் வந்து ஏர் கிராக் ஆகிடுச்சு ஃபுல்லாக. அதனால செப்பல் போட்டே கிடக்க சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த ஆயின்மெண்ட் தெரியுதா, இந்த ஆயின்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நாட்டு மருந்து கடையில் வாங்கினது. இந்த மூட்டு பிடிப்பு, மூச்சு பிடிப்பு, கால் ஃப்ராக்சர் ஆகுது. தெரியல, வெளிப்புறத்துக்கு இது பூசுறது. எலும்பு தேய்மானம், கை கால் உளைச்சல் எல்லாமே இருக்குது எனக்கு இப்போது. அதனால் இதை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். எல்லாம் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருந்தாங்க. இது வந்து நைட்டில் மேல் பூச்சி பூசுங்க. இது வந்து இந்த பவுடர் வந்து ஒரு நிமிஷம் அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து எலும்பு கூடுறதுக்காக இந்த இலை சாப்பிடணும். இந்த இலை பேருனா, இந்த இலை பேருனா எலும்பு குட்டியா, எலும்பொட்டி, எலும்பொட்டி இலை, எலும்பொட்டி இலை. சரி, இதெல்லாம் வாங்கிட்டு வரணுமா? வாங்கலாம். இப்போ இதை என்ன பார்க்குறீங்களா, வந்து பால் எலும்பொட்டி இலை வந்து டெய்லி சாப்பிட சொல்லுங்க. இப்போ ஏர் கிராக்கர் வச்சு கோலில் இந்த இலை வந்து தூள் பண்ணிட்டேன், காமிக்கலாம் வெளிச்சேன். புளிய இலை மாதிரி இருக்குது. இதை வந்து இப்படி தான் அரைக்க முடியுது. வடிகட்டியில் வந்து இந்த இது மாதிரி வடிகட்டி வச்சு நல்லா ஜலிச்சு ஜலிச்சு பால் இதை வந்து டெய்லி சாப்பிட்டுவாங்க அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் வந்து மேல் பூச்சுக்கு, மேல் பூச்சி வந்து கால் எலும்பு முறிவு அது மாதிரி இருக்கிறதுக்கு தெரியுதான் தெரியல உங்களுக்கு, இது மாதிரி ஒரு ஆயின்மெண்ட் மேல் பூச்சுக்காக கொடுத்துருக்காங்க. தெரியல, ப்ரௌன் கலரில் இருக்குது. புரிந்த எலும்புக்கு ஒட்டி தைலாம், அதனால் மேலே வந்து காலில் பூசிட்டே வரேன். சாப்பிட்டு காமிக்கலாம். ப்ரௌன் கலரில் இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த கலரில் இருக்கு எண்ணெய், லைட்டாக காசி சூடு எல்லாம் சூடாக கூட பண்ணிவிட்டு காலுக்கு போடலாம். அதை எங்கே அடிபட்டிருக்கோம். கால் தடவி தெரியுதான் தெரியல, கால் தடவிட்டு ஒரு 4 மாதமாகவே இருக்கு அடிபட்டுட்டு. தாங்கி தாங்கி நடக்கிறதெல்லாம் சரி, ஒருத்தவங்க சொன்னாங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸு, சரி உடனே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாலை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி குடிக்க வேண்டியதான். ஓகேங்களா, நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடிபட்டவங்க சாரி, ஏன்னா
ரொம்ப பெயினாக இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் பார்க்குறவங்களுக்கு. அடிப்பட்டவங்களுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு நாளே நல்லா இருக்குது எனக்கு, நல்லா தாங்காமல் நல்லா நடக்கிறேன், எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. இதை வந்து அப்படி ஃபில்டர் பண்ணிவிட்டு இது வந்து எனக்கு வந்து செப்டம்பர் ஆச்சு, காலில் கீழே விழுந்துட்டு இப்போதான் கொஞ்சம் மூணு கட்டு போட்டாங்க, ஆனாலும் தாங்கி தாங்கி நடக்கிறேன். அதனால் இது மாதிரி செஞ்சு பாருமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் காலையிலும் நைட்டும் செய்யணும், ஓகேங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இருக்கவங்க பாவம் நல்லா இருக்கிறவங்க சொல்லி அடிப்பட்டுருக்கவங்களுக்கு, ஓகேங்களா? எலும்புட்டி இல்லை, எலும்புட்டி தைலம் எழுதியிருக்கும்னு நினைக்கிறேன், சரியா தெரியல, முடிச்சிடல. எலும்பு ஒட்டி தைலம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், வெளி உபயோகத்துக்கு மட்டும். எலும்பு செலுத்தி அடிப்பட்டு எலும்பு தேய்வு, கால் உளைச்சல், இலைகளுக்கு மேலு தரையை உடனாகும், நாட்டு மருத்துவ ட்ரை பண்ணி பாருங்க. முட்டு வழியாக இருந்தால் கூட தேய்ச்சிக்கலாம். தேங்க்யூ watch for video, thank you. ரெடி ஆகிடுதா அசிஷா? எனக்கு வந்து சண்டே அமாவாசை கித்திரி எது வரும்னா இட்லி சிக்கன் குழம்பு. அமாவாசை பௌர்ணமி வந்துச்சுன்னா செய்ய மாட்டோம். நல்லா மாவு கட்டியாக இருந்தால் பிசு பிசு குஷ்பு இட்லி மாதிரி தேங்காய் அரைச்சி தான் ஊற்றின்னு போவாங்க. பாப்பாவுக்கு வந்து தேங்காய் அரைச்சி தான் செஞ்சு இதில் வந்து மிளகு ஆட் பண்ணுங்க, ரொம்ப நல்லது.
Okay. Chicken part.